ஹலோ கைஸ், வெல்கம் டு புக்கியோ டெக் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். கடந்த வாரம் மூணு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ இப்போது ஒரு 40 வியூஸ் அந்த மாதிரி போயிருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்கிறேன். இந்த ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் 3D பிரிண்டர் பற்றியே போயிட்டுருக்குன்னு பார்த்தாலே கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ தான் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூவும் அதுக்கு ஆப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டுருக்கேன். நீ இது ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஒரு 1 மந்த் காட்ட இந்த மாதிரி இதை பற்றியும் எப்படி என்னென்ன டிசைன் பண்ணணும் அதை பற்றி சொல்லுவோம். அதுக்கடுத்தது அன்பாக்சிங் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணலாம்னு பிளான் பண்ணிப்போம். இது ஒரு தனி செக்மெண்ட்டாக இருக்கும். நீ வர வீடியோஸ் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான பண்ணலாம் செக்மெண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணலான்னா ஒரு கீச்சைன் செய்யலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சும்மா அந்த நம்பர் பிளேட் இருக்குங்களா, அதை வந்து சும்மா சிம்பிளாக இருக்கும் 3D பிரிண்டரில் வந்து சொல்கிறதுக்கு, டிசைன் பண்ணி சொல்கிறதுக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அது எப்படிங்கிறது எப்படி டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்து இப்போது சாலிட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் மெஜாரிட்டி நம்பர்ஸ் வந்து சாலிட் ஒர்க்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரிய மாதிரி சும்மா ஒரு பேசிக் லெவலில் கற்றுக்கணும்னா கொஞ்சம் சாலிட் ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இது அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி நான் டிசைன் பண்ணி பிரிண்ட் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அது எப்படி பண்ணேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணுவேன். ஓகே கைஸ், இப்போது சாலிட் ஒர்க்ஸில் எப்படி அந்த டிசைனை போடுறோன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து MMS இருக்கும், அதாவது மில்லி மீட்டரில் நீங்கள் வரதெல்லாம் மில்லி மீட்டரில் வந்து இதாகும் காட்டும். இது வந்து நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எதை மாற்றிக்கலாம். எனக்கு வந்து சென்டிமீட்டர்லேருந்து வரைஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா சின்ன பொருள் எப்பவுமே சென்டிமீட்டரில் வரைஞ்சால் ஈஸியாக இருக்கும். மார்ஜின் வந்ததுக்கப்புறம் தான் வரைய முடியும், மார்ஜின் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சரி, இதை நான் சூஸ் பண்ணுறேன். லைனு லைன் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தால் போகுது எனக்கு. ஸோ 5 சென்டிமீட்டர் வச்சுட்டு இது ஒரு 3 சென்டிமீட்டர் வைப்போம். இருக்கும் பார்க்குறதுக்கு ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கீ செயின்ல இதை மாற்றுறதுக்கு என்னடா அதை ரெடி பண்ணுவோம் இப்போ. ஓகே கைஸ், இப்போது அந்த சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அந்த சர்க்கிள் முதல்ல விட கொஞ்சம் பெருசாகவே போடுவோம், ஏன்னு பின்னாடி நான் டிசைன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். 0.55 வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு அதுக்குள்ளே வர மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட ரேடியஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஹோல் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் ஓகே. ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி இந்த லைனை வந்து கரெக்டாக அந்த கர்வ் கரெக்டாக வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆனால் இருந்தால் கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணி அது ஃபுல்லாக வரதை காட்டுறேன். இப்போ அந்த கர்வ் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகுது. ஃபஸ்ட்டு இதை போட்டால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டன், இந்த சைடு டவுன் சைடு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி அப் சைடு வரைஞ்சோம்னா I've always been a baller, know that you the one, I can feel it in my heart, yeah, I won't stop.
ஓகே. ஓகே கைஸ், இப்போது இதை காப்பி பண்ணி அப்படியே அந்த சைடு கொண்டு போக முடியுமான்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக நிறைய தடவை இந்த மாதிரி டிசைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. இந்த தட்டி பார்ப்போம், ரொட்டேட் பண்ணால் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஓ, இன்கேஸ் அப்படி பண்ண முடியலன்னா அந்த சைடு பண்ண மாதிரி இதே ட்ரா பண்ண வேண்டிதான். பார்ப்போம், ரொட்டேட் பண்ணுறேன். அண்ட் மிரர் இதில் வச்சோம்னா வேணால் வர வாய்ப்பு இருக்குது, பட் இப்போதைக்கு எனக்கு இது பண்ணுறதுக்கு பதிலாக கம்முன்னு இதே பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, இது கம்முன்னு டெலிட் பண்ணிட்டு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கம்மி, நம்மளே மறுபடியும் அதே மாதிரி ட்ராப் பண்ணிட்டோம்னா பெட்டர். ஓகே கைஸ், இப்போது இந்த இதை நான் இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு 10-15 மினிட்ஸ்குள்ளே வீடியோ வர்றதுனால இது ரொம்ப டைம் எடுக்குது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீ ட்ரிம் பண்ணி அந்த ஹோல் மட்டும் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது முழுசாக ட்ரிம் பண்ணுற மாதிரியா நீ இந்த சைடு இருக்கிற ஒரு இதை ட்ரிம் கட் பண்ணிட்டு இப்போது டைமென்ஷன்ஸ் மட்டும் அதுக்கு ஒரு இது கொடுத்துக்கலாம். நீ அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க, அதை போயிட்டு எட்ஸ்க்ரூட் பேஸ் அப்படின்னா 3D இதில் உங்களுக்கு இமேஜ் காட்டும், அதாவது எந்த அளவுக்கு மேலே எக்ஸ்க்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணும். நம்ம 0.50 இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, குறைச்சிக்கிட்டா ஓகேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்படியும் கூட உங்களால் குறைக்க முடியும், 0.3 வருதா? ஓகே, இது இப்போதைக்கு இது வச்சுக்கோ, ஏன்னா பிரிண்ட் போடும்போது ரிசல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு கீச்சனோட இது டிசைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இனி இதில் வந்து எப்படி ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி அதையும் இது பண்ணணும், எஸ்க்ரூட் கட் பண்ணணும், இதுக்குள்ளேயே கட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மறுபடியும் ஆர்ஜின் இந்த ஃப்ரண்ட் பிளேனில் வச்சு பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயருக்கான இதை கரெக்டாக போட்டு பண்ணணும். ஓரளவுக்கு அப்ராக்சிமேஷனாக இருந்தால் போதும், ஏன்னா சின்னதுங்கிறதுனால அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. டிஃப்ரென்ஸ் லைன் முதல்ல வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சிட்டு அதை பேஸ் பண்ணி அதோட சென்டரை பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் போடலாம். ஸ்கொயரு இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக வைக்க முடியல. இப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லைன் ட்ராப் பண்ணி கூட சென்டரை வச்சு லைன் ட்ராப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே, சென்டரை வச்சு ஓகேங்க. இந்த நேர் இண்டிகேட் பண்ணும் பார்த்தீங்களா சென்டர், அது அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும்னு தோணுதோ வைங்க.
இப்போதைக்கு நான் அது வைக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு தோணுது, இப்போதைக்கு இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சின்ன மெஷர்மெண்ட் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன், நான் அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சி அது ஒரு இது போட்டிருக்கோம், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வருது. இப்போது மீதி இருக்கிற ரெக்டாங்கிள் ஷேப் வந்ததுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் லைனெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது வரையும் போது ரெஃபரன்ஸ் லைனான்னு கேட்டு இது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி டெலிட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இப்போதைக்கு நான் வரைஞ்சிருக்கேன், அதனால் டெலிட் பண்ணியிருக்கேன். இனி எக்ஸ்க்ளூட் கட் ஆப்ஷன் போனீங்கன்னா சைட் தெரியுதா? ஓகே, இதான் எஸ்க்ரூட் கட். அதில் உள்ள எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். 0.3 தான் இதோட வித் இருக்குது, இப்போ அதை விட கம்மியாக கொடுக்கணும். இப்போ அசிமேட்டாக 0.25 கொடுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸ் மாதிரி தெரியுதா? இதில் தான் நம்ம லெட்ரு சிம்பிள் எது வேணாலும் எழுதி அதை எஸ்க்ரூட் பண்ணோம்னா ஒரு இது பண்ணலாம், தெரியும் ஒரு ஷேப் மாதிரி தெரியும். ஓகே, இப்போ டேரெக்டாக அந்த லெட்டர் எப்படி போகணும்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போது லெட்டர் வந்து இதில் டைப் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏன்னு ஒரு சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதில் இது பண்ணிங்கன்னா லெட்டர் உங்களால் எழுத முடியும், ஐ மீன் டைப் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த யூசர் டாக்குமெண்ட் ஃபாண்ட் இருக்கும், அதை செக் பாக்ஸ் அன் செக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனு எனேபிள் ஆகும், அதில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், செக் பாக்ஸ் என்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த டயலாக் பாக்ஸ் இதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது தெரியல, ஆக்சுவலாக அதை எனேபிள் ஆகும், பார்ப்போம் நான். உங்களுக்கு தகுந்த சைன்ஸை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும். இப்போது முழுசாக டைப் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிஎன்எக்ஸ்எஸ் AB1234 அப்படின்னு டைப் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட் ஃபைலாகவும் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபைல் இது வந்து எஸ்டிஎல் ஃபைலாக ஆக்சுவலாக சேவ் பண்ணுறேன். ஃபைல் நியூ சேவாஸ்னு வரும், அது ஆக்சுவலாக அங்கே தெரியல பார்த்தீங்களா, அந்த நேர் வரும் சேவாஸ் எஸ்டிஎல்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டில் இன்சர்ட் பண்ணி ப்ரிண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்லைசர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா அது டியூன் பண்ண முடியும், எப்படி என்ன இதில் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். நான் வந்து க்யூராங்கிற ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருக்கேன், 3D ஸ்லைசரு, அது அல்டிமேக்கர் க்யூரான்பாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், இது நெட்டில் போனீங்கன்னா நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபியூச்சரில் வீடியோவாக போடுறோம், என்னென்ன சாஃப்ட்வேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட இது இருக்குது. இப்போ நான் அந்த ஸ்டீல் ஃபைலில் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஸ்லைசரில் ஆக்சுவலாக நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ சீக்கிரம் அடிக்கும், எவ்வளோ சீக்கிரம் ப்ரிண்ட் போட்டு முடிக்கும், ப்ளஸ் எவ்வளோ கிராமு ஃபிலமெண்ட் எடுக்கும், எவ்வளோ மீட்டர் இது தேவைப்படுங்கிறத மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்படி தான் ப்ரிண்ட் போட்டால் இப்படி தான் லேயர்லேருந்து பாட்டம் லேயர்லேருந்து அப்ளை வைக்க எப்படி வருங்கிறத தெளிவாக ப்ளே பண்ணியும் காட்டும்.
இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். இது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஃப்யூச்சரில் வீடியோவாக போடுறோம். இப்போதைக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறோம் எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் காட்டுறோம். ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது ப்ரிண்ட்டு போட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே அந்த எஸ்டி கார்டில் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரிண்டரில் போட்டு ஆப்ரேட் பண்ணுவோம். அப்படியே அந்த இது காட்டணும் இல்லையா, பெட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதே மாதிரியே இதில் கார்டில் போயிட்டு ப்ரிண்ட் ஃப்ரம் டிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா இந்த என்ன பேரில் சேவ் இருக்கோ அது வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு டியூன் எல்லாம் நீங்கள் பண்ணக்கப்புறம் அது ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது பண்ணுற போது அது இப்போ அடுத்தது ப்ரிண்டர் போட்டு அதை காட்டுறேன். ஓகே கைஸ், கீச்சன் இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் வந்திருக்கும், அந்த லெட்டர் மட்டும் நான் பிளாக் மார்க் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்பேன். அண்டு பர்ஃபெக்டாக தெரியுது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இதை தந்திருக்கேன். அண்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்குன்னா ஃபோன் ஹோல்டர் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ எடுக்கும்போதே ஏகப்பட்ட தடவை ஃபோனு நல்லாவே அடி வாங்கியிருக்கு. ஸோ அது அந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ கிராஃப்டிங்காக தான் வரும். மேக்ஸிமம் 3D பிரிண்டர் வந்து அந்த ஹோல்டர் மட்டும் 3D பிரிண்டிங் வரும். மற்றபடி அந்த ஸ்டாண்டு இதெல்லாம் சும்மா இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யணும் அப்படின்னு சும்மா ஒரு பண்ணுக்கு செய்கிறேன். இருந்தாலும் அது யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.